உலகத்தில் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஆதாரங்கள் அத்தனையும் கர்த்தர் இங்கே வச்சிருக்காரு. அப்போ இந்த உலகத்தில் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன எல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள முடியும், சொந்தமாக்கி கொள்ள முடியும், பயன்படுத்த முடியும். அதெல்லாம் எனக்கு சொந்தமானது. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே நடத்தும் பூர்ண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூர்ண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494 சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ரோமர் 10:17 வசனத்தில் இப்படி சொல்லியிருக்குது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லியிருக்குது. அதாவது ரட்சிக்கப்படுற மனுஷனுக்கு எப்படி விசுவாசம் வந்து கிடைக்கிறது என்பதை குறித்தான் அப்படி சொல்லியிருக்குது. எப்படி வந்து கிடைக்குதான் விசுவாசம்? கேள்வியினால். யாரோ ஒருத்தர் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க, அந்த ரோமர் 10 சில வசனங்கள் முன்னால் வாசித்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் உள்ள சில வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா, திட்டவட்டமாக அப்படி சொல்கிறத பார்ப்பீங்க. 13 பாருங்கள், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளோ அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா
கர்த்தாவே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். அதாவது கேள்விப்பட்டாதானே விசுவாசிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பாங்க, பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஆகவே இந்த சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதாம். ஆனால் சுவிசேஷத்தை கேட்ட எல்லாருமே விசுவாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். கேள்விப்பட்டது விசுவாசன் யார் என்று ஏசாயா சொல்லுகிறானாம். அது மட்டும் இல்லை, 17 வசனம் சொல்லுது, ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ ஒரு ஆள் பிரசங்கித்து அதை கேட்டு தான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. எப்படி ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் வந்தது? கேட்டதுனாலே வருகிறது. யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி ஒரு சத்தியத்தை சொல்கிறாங்க, இயேசுவை குறித்து சத்தியத்தை சொல்கிறாங்க, கேட்ட உடனே விசுவாசம் வருது, ஏற்றுக்கொள்கிறார்கள், ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்கள், ரட்சிப்புங்கிறது இந்த இனிஷியல் ஸ்டேஜை சொல்கிறேன். ரட்சிப்பில் நிறைய அடங்கி இருக்குது. ரட்சிப்பு என்கிற வார்த்தை சோசோ என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. சோசோ என்கிற வார்த்தையில் அர்த்தம் என்னவாம், வெறும் பாவம் மன்னிப்பு அல்ல, அதில் வந்து விடுதலை டெலிவரன்ஸ் அடங்கி இருக்கிறது, ப்ரிசர்வேஷன் அடங்கி இருக்கிறது. ப்ரிசர்வேஷன்னா பாதுகாப்பு, பராமரிப்பு. அது மட்டும் இல்லாமல் ஹீலிங், சுகம் அடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட்னஸ், எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அதிலே அடங்கி இருக்கிறது. தேவன் ஏற்படுத்தி வைத்தவர்கள் எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றினதில்லை. அப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை விசுவாசித்து அறிக்கை செய்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசம் கேள்வியினால் வருங்கிறது முதல்ல யாரோ ஒருத்தர் சுவிசேஷகரோ ஒரு போதகரோ சொல்லி இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கேள்வி எப்படி வருது? தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறது. அதுக்குன்னு எந்நேரமும் ஒரு பிரசங்கருக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்களே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லி சொல்லி சொல்லியே விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வைக்கலாம். எப்படி நாம் எப்படி வசனத்தை உச்சரிக்கணும், நாம் எப்படி இந்த வாயில் வசனத்தை பேசணும், அதன் மூலமாக எப்படி விசுவாசம் வருதுங்கிறத பற்றி அதிகமாக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். அதைத்தான் போயிட்டு வருகிறோம். இப்போ அதில் இன்னொரு ஸ்டெப் இன்னைக்கு அதிகமாக போவோம். ரோமர் 4 அதிகாரத்துக்கு திருப்போம், 13 வசனத்தை பார்ப்போம். எப்படி நாம் சொல்கிறதுனால விசுவாசம் வருதுன்ற, இன்னொருத்தர் சொல்லி வர்றதை காட்டிலும் நீங்களே கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களை எடுத்து சொல்லும்போது விசுவாசம் வருது. இப்படி தான் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் அடைந்தான். அப்படி தான் நாமும் அடைய முடியணும். வேதம் போதிக்கிறது, அந்த பகுதி தான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டதான். பாருங்கள் என்ன வாக்கு தத்துவம்னு, 13 வசனம், அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் பாருங்கள், உலகத்தை சுதந்தரிப்பான். நிறைய பேருக்கு ஆச்சரியம், என்னையா அது, கொஞ்சம் நஞ்சமா உலகத்தையே சுதந்தரிப்பான் எழுதியிருக்குதே அப்படின்றாங்க. உண்மைதானா? ஆமாம். ஏன், இந்த உலகத்தையே ஆண்டவர் நமக்காக தான் உண்டு பண்ணினார், மனுஷனுக்காக தான் உண்டு பண்ணினார். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறார், உலகமே ஒன்று தான், எல்லாமே உனக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற முடியாத எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுருக்கார் கர்த்தர். அதை நிறைவேற்ற ஆட்கள் நாம், அதை நிறைவேற்ற கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துகிறார். அப்போ சொல்கிறாரு உலகத்தை சுதந்தரித்து கொள்கிறார். அப்போ அநேருக்கு இது ஆச்சரியம், உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம். ஆபிரகாமுக்கு லேசான வாக்கு தத்தம் இல்லைங்க. என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் உனக்கு சொந்தமானது. கடவுளுடைய நோக்கத்தை நீ இந்த பூமியில் நிறைவேற்றுறதுக்கு உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த உலகத்தில் வச்சுருக்கிறேன். உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீ எடுத்துக்க, அது உனக்கு சொந்தம். அதை எடுக்க உனக்கு உரிமை உண்டு, அதை சொந்தமாக்கி கொள்ள உனக்கு உரிமை உண்டு. அப்படி நீ யோசிக்கணும், இல்லை இல்லைன்னே யோசிக்கக்கூடாது. உலகத்தை சுதந்திரிக்கிறவன் நீ அப்படின்னு சொல்லித்தரார். ஆனால் இந்த உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்துவத்தை எப்படி அவன் அடைய முடியும், எப்படி அவனை பெற்றுக்கொள்ள முடியும்? நியாயப்பிரமாணத்தினால் அது கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்துவம் எப்படி வந்து கிடைக்குதான், நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் வந்து கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள் இன்னொரு காரியம், இதில் 16 வசனத்தை பாருங்கள்,
ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, பாருங்க, நியாயப்பிரமாணத்தை சார்ந்த சந்ததியாருன்னு என்ன, இந்த ஆபிரகாமின் பிள்ளைகளாகி இஸ்ரவேலர், அவர்களுக்கு தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம்னு என்ன, பத்து கற்பனைகள் போன்றவைகள் எல்லாம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதை நியாயப்பிரமாணத்துக்கு சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லன்னு சொன்னால், ஆபிரகாமனுடைய இந்த உலக பிரகாரமான சந்ததியாருக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. வெறும் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் மட்டுமல்லையா, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான, அவர்களாம் நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள், நாம் எதை சார்ந்தவர்கள், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்த எல்லா சந்ததியினருக்கும், அப்படின்னா அதில் தமிழ்நாடு இன்க்ளூடட். இந்த உலகத்தில் கடவுளுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றவன், அதுக்காக என்ன வச்சுருக்காரு, உங்களை வச்சுருக்காரு, அதை நிறைவேற்றுறதுக்கு வேண்டிய அத்தனை ஆதாரங்களையும் இந்த உலகத்தில் கர்த்தர் வச்சுருக்கிறார் இல்லைங்களா. உலகத்தில் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஆதாரங்கள் அத்தனையும் கர்த்தர் இங்கே வச்சுருக்காரு. அப்போ இந்த உலகத்தில் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள முடியும், சொந்தமாக்கி கொள்ள முடியும், பயன்படுத்த முடியும், அதெல்லாம் எனக்கு சொந்தமானது. இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை எதுக்காக வச்சுருக்கிறாரு, என்ன நோக்கம் வச்சுருக்காரு உங்களுக்கு, கர்த்தருடைய நோக்கத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற இந்த பூமியில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் இந்த பூமியில் இருக்கிறது. அத்தனையும் நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளலாம், அத்தனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இது நமக்கும் உரிய வாக்கு தத்துவம் பாருங்கள், இது அவருக்கு மட்டும், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கு மட்டுமில்லை, நமக்கும் உரிய வாக்கு தத்தம். இது எப்படி வந்து கிடைத்ததா, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அப்போ விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் தான் இது கிடைக்குதுன்னா, இந்த விசுவாசத்தினால் வருகிற நீதி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். பார்ப்போம், ரோமர் 10:6 பாருங்கள், விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி. இங்கே கொஞ்சம் நிறுத்துவோம், என்ன சொல்லாதான் இந்த விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி, எப்படி பேசாதான், என்ன செய்யாதுன்னு முதல்ல சொல்கிறார், அப்புறம் என்ன செய்யும் சொல்கிறார், என்ன செய்யாது, கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவர் யார் என்று பேசாதாம். நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் அப்படிலாம் இங்கே பேசுகிறேங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கிறிஸ்துவை பரலோகத்திலேருந்து இறங்கி வர பண்ணும்படி யார் ஏறப்போகிறது, அல்லது பாதாளத்திலேருந்து ஏறி வர பண்ணும்படி யார் அங்கே இறங்கி போகிறது, இப்படி எல்லாமா நான் பேசுகிறேன், அதெல்லாம் பேசவே சான்ஸே கிடையாது நீங்கள். சரி, ஆனால் இயேசுவே இறங்கி வாரும், என்னை தொடும் அப்படின்னு கேட்குறீங்களா, அதைத்தான் சொல்லியிருக்குது, அதைத்தான் இப்படி சொல்லியிருக்குது. இதை சுலபமாக விளங்கிக்கணும் பாருங்கள், இயேசுவே வாரும், இங்கே வந்து என்னை தொடும். சில சொல்கிறாங்களே, இதோ இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கார், தொட்டுக்க அவர் உன்னை தொடுவார்ன்றாங்களே, அதை தான் சொல்லியிருக்குது. அப்படி சொல்கிறவங்கள தான் சொல்லியிருக்குது, விசுவாசத்தினால் அந்த சிஸ்டம் படி இதை பெற முடியாது. எதை பெற முடியாது, உலகத்தை சுதந்திரிப்பான்ற வாக்கு தத்தத்தை அந்த சிஸ்டம் படி போனால் பெற முடியாது. அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி பெற முடியாத நிலையில் இருக்கிறாங்க. இந்த உன்னதமான ஒரு வாழ்க்கையை, வெற்றி வாழ்க்கையை அடைய முடியாத நிலையில் ஏன் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்னா, எல்லாம் மேலே ஏறி அவரை கீழே இறங்கி வர பண்ணுறதுலையும், கீழே இறங்கி அவரை ஏறி வர பண்ணுறதுலையும் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸில் தான் இருக்கிறாங்க நிறைய பேர். யார் போய் இறங்கி அவரை இறக்கி வர்றது, யார் போய் அவரை மெக்கீழேருந்து மேலே உயிரோடு எழுப்பி மேலே கொண்டு வர்றது, ஏழை மேலே போனாராம அவரை யார் கூட கொண்டு வர்றது, இந்த வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, வா நான் கொண்டு வருகிறேன், நான் கூப்பிட்டு அவள் வாருன்னு அவர் இறங்கும்னு கூப்பிட்டு இருக்காங்க அவங்க. இப்படி இருக்கிறதுனால தான் நிறைய விசுவாசிகளுக்கு இந்த உலகத்தை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் அவர்களுக்காக இந்த உலகத்தில் என்னெல்லாம் வச்சுருக்காரோ அதை சுதந்திரிக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். ஏன்னா அந்த சிஸ்டமே வேலை செய்யாது, சிஸ்டமே தப்பு. எந்த சிஸ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க, யார் அவரை இறங்கி வர பண்ணுறது, யார் அவரை ஏறி வர பண்ணுறதுன்ற சிஸ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த சிஸ்டம் வேலை செய்யாதான், அந்த முறைப்படி
உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்துவத்தை அடைய முடியாது. தேவனுடைய உன்னதமான வாக்கு தத்துவம் உலகத்தை சுதந்திரிப்பான்ற வாக்கு தத்துவம் மட்டும் இல்ல, எந்த வாக்கு தத்துவத்தையுமே அடைய முடியாது. தேவன் கொடுக்குற எந்த வாக்கு தத்துவத்தையுமே யார் மேலே கொண்டு வந்து போய் அவர் இறக்குறது, யார் கேளுது மேலே ஏறி வர பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை வச்சுக்கிட்டே அடையவே முடியாது. நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்க இதில் தான் மிஸ் பண்ணுறாங்க. எல்லாம் அவங்க ஏன் அடைகிறது இல்லை? கர்த்தர் வாக்கு பண்ண காரியங்களை, வாக்கு பண்ணியிருக்கிற சுகத்தை, வாக்கு பண்ணியிருக்கிற வாழ்வை, வாக்கு பண்ணியிருக்கிற வெற்றியை, வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை அடைவது ஏன் கிடையாது? எப்படி அடைகிறதுன்ற ஒரு மெத்தட் வச்சுருக்கார் பாருங்க, அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இருக்கிறீங்களா? அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. யார் யாரோ சொல்கிற மெத்தடெலாம் ஃபாலோ, எனக்கு எழுதுங்கள், எங்கிட்ட வாருங்கள், எங்கள் கூட்டத்துக்கு வாருங்கள், நான் உனக்கு பண்ணித்தரேன், நான் அவரை இறக்கி கொண்டுடுறேன், நான் அவரை ஏற்றி கொண்டுடுறேன், நான் கேட்டால் கிடைக்கும், நான் ஜெபம் பண்ண அப்படி நடக்கும். இப்படி இதை நம்பி இப்படி போயிட்டு இருக்கிறதுனால தான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் 25 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வீட்டிலையும் கொண்டு போய் தலையை நீட்ட வேண்டியது. ஏதாவது நடக்குமான்னு கேட்குறேன், நடக்கும். இருக்கிற முடியெல்லாம் கொட்டும், வேற ஒன்றும் நடக்காது. ஏன்னா இந்த சிஸ்டம் படி எந்த வாக்கு தத்துவத்தையும் சொந்தமாக்கி கொள்ள முடியாது, தான் உண்மை. எப்படியெல்லாம் சொல்லுமோ அப்படியெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் 30 வருஷமா. இதை அந்த சிஸ்டம் படி நடக்காது, அது செய்ய முடியாது. அது அந்த அது வேலை செய்யாது. விசுவாசத்தினாலாகும் நீதி எப்படி வேலை செய்யுது? அப்படி வேலை செய்யாது. அது என்ன சொல்லாதான், யார் இறங்கி வர பண்ணுறது, யார் அவரை ஏறி வர பண்ணுறதுன்ற பேச்சே பேசாது. ஆனால் நம்மளும் அதை பேசுறது நிறுத்திடணும். ஹலோ, அது அந்த பேச்சே பேசுறது இல்லை. விசுவாசத்தினால் ஆகும் நீதி அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? அடுத்த வசனத்தை பாருங்க, 8வது வசனம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், முதல்ல வாயில் இருக்கணும், அப்போ இருதயத்தில் இருக்கணும். வாயில் இருந்தால் தான் இருதயத்தில் இருக்க முடியும். வாயில் இல்லைன்னா இருதயத்துக்கு போகாது. அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், வரிசை ரொம்ப முக்கியம். முதல்ல வாய், அப்புறம் இருதயம். ஹலோ, நான் எழுதியிருந்தேன்னா முதல்ல இருதயத்தை போட்டு அப்புறம் வாயை போட்டிருப்பேன். ஏன்னா நான் நினைக்கிறதுல அப்படி இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசும். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறார், இருதயம் எப்படி நிரம்பும் அதை சொல்லிட்டு இருக்கிறார். நான் நிரம்பின பிறகு ஆகிற கதையை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் எப்படி நிரம்புன்றத சொல்கிறார். எப்படி இருதயம் அவிசுவாசத்தினால் நிரம்பி இருக்கிற இருதயம், நம்பிக்கை இல்லாத இருதயம் எப்படி நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் நிரம்ப முடியும், எப்படி நிரம்பும்? அவர் சொல்கிறாரு இப்படி தான், முதல்ல வார்த்தை எங்கே இருக்கணும், வாயில் இருக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னையா சிம்பிளாகிடக்கூடாதா, வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னா சரியாக போச்சுன்னா போதும், எனக்கு வேற ஒன்றும் நான் கேட்கல, அதுதான் ஈஸி. வந்தால் நீங்கள் அவரை மேலே வந்து இறங்கி வர பண்ணணும், நீங்கள் கீழே இருந்து ஏறி வர பண்ணுங்கள், நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், அவரை இறங்கி வர பண்ணி ஏறி வர பண்ணி என்னமோ அது பண்ணி உங்கள் வரத்தையும் அதையும் யூஸ் பண்ணி எனக்கு ஏதாவது பண்ணிங்கன்னா நான் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேனே, ஆகிடுமே, சுலபமாகிடுமே அப்படின்றாங்க. இது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி, அதுதாங்க ரொம்ப கஷ்டம். எதுக்கெடுத்தாலும் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி அவரை இறங்கி வர பண்ணுறது, ஏற வர பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் இறங்க மாட்டேங்கிறவரை இறங்கி வர பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏறி வர மாட்டேங்கிறவரை ஏறி வர பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முதல்ல பிரசங்கியாரே இறங்கி ஏறி வர்றது எத்தனை பேருக்காக இறங்கி ஏறி வர பண்ணிகிட்டு முடியும்? அதுவே ரொம்ப கஷ்டம். உங்கள் எல்லாருக்காகவும் நான் இறங்கி ஏறி வந்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆகுறது பாருங்கள். நீங்கள் வர்றப்பெல்லாம் அவரை இறங்கி வர பண்ணி அவரை ஏறி வர பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம். அந்த மெத்தடு தான் கஷ்டன்றேன். இதுதான் சுலபம். கர்த்தர் ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்தலை. என்ன சொல்றாரு, சிம்பிளா இருக்குப்பா, வாயிலும் இருதயத்திலும் இருப்பதாக. உங்க வாய் எவ்வளவு தூரத்தில் இருக்குது? ஹலோ, உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் எவ்வளவு தூரம்? எங்க வீட்டில் வந்து காத்து கிடக்குறீங்களா, இல்ல உங்க வாயிலேயே இருக்குது, உங்க இருதயத்திலேயே இருக்குதுன்னு இருக்கீங்களா, அதை ஃபாலோ பண்றீங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? ஒரு அம்மா அப்படி தான் வந்து இப்போ சொன்னாங்க பாருங்கள், திருநெல்வேலி பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஊரில் இருக்காங்க பாருங்கள், ஒரு மாதிரி ரொம்ப சோகம் இல்லாமல் ஆகி ரொம்ப உயிருக்கே ஆபத்துங்கிற நிலையில் இருந்திருக்காங்க பாருங்கள். அந்த நேரத்தில் யாரோ சொன்னாங்களாம், இந்த பொதிகையில் ராத்திரி வரும் பாருங்கள், அதை பாருங்கன்னு. இந்தம்மா சொல்லி, சரி இந்த மாதிரி சோகம் இல்லாமல் படுத்த படிக்க எந்திரிக்க முடியாமல் இருக்கிறமேனு சொல்லிட்டு புருஷன்ட்ட சொல்லியிருக்காங்க, அந்த அதை ஆன் பண்ணுங்கள் டிவி, அந்த பொதிகை ஆன் பண்ணுங்கன்னு ராத்திரி சொல்லியிருக்காங்க.
அவர் ஆன் பண்ணியிருக்கார். அந்த நேரம் பார்த்தா அப்போ தான் நான் படுத்த படுக்கையாக வியாதியில் கிடக்கிறவங்க என்ன பண்ணுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். எப்படி டைமிங் பாருங்கள் அது. அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்குது, நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. சுகம் தூரத்தில் இல்லை, உங்கள் வாயிலே இருக்குது. அங்கேயே இருந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இப்படி தழும்புகளால் நான் குணமானேன், நீர் என் பரிகாரியாக கத்துறதெல்லாம் சொல்லுங்கள், வாயத்தரன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் போல இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா பாருங்கள், அப்போ தான் கேட்டிருக்கிறாங்க, அதை எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்க. சொல்கிறாங்க, அன்னிலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறத கேட்டு எப்படி இந்த வாயை எப்படி சொல்ல வைக்கணும், எப்படி விசுவாசம் வரும்னு சொல்ல வச்சேன் பாருங்கள். இப்போ நல்லா ஆயிட்டாங்க பாருங்கள். இப்போ மாதத்துக்கு ஒருக்க தின்னவெல்லேருந்து வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே எங்கெங்கெல்லாம் வர்றாங்கன்றீங்க கோயிலுக்கு? இங்கே ஒருத்தர் எங்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார், நம்ம சபைக்கு வர ஒரு சபை எனக்கு தெரிஞ்சவர், அவர் வந்து அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார், இந்த மாதிரி ஆயிருக்குங்க அவங்களுக்கு சந்திங்கன்னு கூப்பிட்டா, எல்லாம் கதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நான் சந்தித்தேன், நான் ஒன்றும் அவங்களுக்கு பண்ணலை, நான் பண்ணலை, அதுதான் அங்கே விஷயம். வார்த்தை பண்ணுது, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. நான் அவங்களை நல்லா சந்தோஷமாக பார்த்து பேசி அனுப்பிச்சிட்டேன் ஒழிய, நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலை, நான் பண்ணுவேன்னு சொல்லலை, எனக்கு பிரச்சனையே இல்லை. அவருடைய வார்த்தை பண்ணுகிறது, அதை நான் சொல்கிறேன். வார்த்தை பண்ணும், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பண்ணும், இங்கே உட்காந்துருங்களுக்கு பண்ணும், என்னை விட 10 அடி தூரத்தில், 100 அடி தூரத்தில் இருந்தாலும் பண்ணும், 100 மைல் தூரத்தில் இருந்தாலும் பண்ணும், 10,000 மைல் தூரத்தில் இருந்தாலும் பண்ணும். இன்றைக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுறத உலகம் முழுக்க இருக்க ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கு, ஐரோப்பா முழுதும் இன்றைக்கி கேட்டுட்ருக்குறாங்க ஜனங்கள், ஏன் இப்போ அந்த அரபு நாடுகள்லாம் கேட்டுட்ருக்குறாங்க, உலகம் முழுதும் இன்றைக்கு ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க, இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருந்தால் என்ன, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான்? நாங்கள் பிரசங்கிக்கிறது விசுவாச வார்த்தை, சுகத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தை, விடுதலை உண்டாக்கக்கூடிய வார்த்தை, சுகத்தை கொண்டுவரக்கூடிய சக்தி இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. நான் இல்லை, நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தை வந்து தூரங்களை கடந்து வந்து உங்களை தொடும். சென்னை அப்போஸ்தல ஐக்கிய சபையின் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நாள் டிசம்பர் 25, நேரம் காலை 6 மணி, இடம் இயேசு அழைக்கிறார் வளாகம், வானகரம், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், எனக்காய் மறித்த என் தேவன் நீரே, உந்த அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன், எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று, எனக்காய் மறித்த என் தேவன் நீரே, என் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், எல்லாரும் நல்லவர் நீர்.